माया सन्निहितो प्रविष्ट वभुषा साक्षीति गीतो भवान् भेदैस्तां प्रतिबिम्बतो विवसिवान् जीवोऽपि नैवापरः कालादिप्रतिपोदिताथ भवता संज्योतिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ मगानुष्यते। பெருமாள் இதெல்லாம் சிருஷ்டிக்கிறார், ஆனால் எதுவும் அவரோட சம்பந்தப்படவே கிடையாது. எல்லாமே பார்வையில் தான் சிருஷ்டிக்கிறார், அவர் எதுவுமே சம்பந்தப்படவே கிடையாது. என்ன பண்ணுறார், எல்லாத்துக்கும் சாட்சி பூதனாக இருக்கார், மற்றபடி அவர் பார்க்கறதே கிடையாது. அந்த உள்ள போய் வேலை செய்யறதில்லை, எல்லாத்தையும் பார்வையிலேயே சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறார்னா, யாரெல்லாம் என்னென்ன கர்மாவோ அவளுக்கு கர்மாக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் சிருஷ்டிக்கிறார். அந்த சிருஷ்டி முற்று பெறாத தருணத்துல என்ன பண்றார், அவரே உள்ள போறாராம், அவரே உள்ள போய் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயையோட அவரே உள்ள போய் அந்த ஆத்மாக்குள்ள நுழைஞ்சு இந்த சிருஷ்டியை பண்றார். எப்படி பண்றார் அப்படின்னு சொன்னா, முரன்னு ஒரு அசுரன் இருந்தான், அவன் என்ன பண்ணுவான், ஒரு குகைக்குள்ளே தூங்கிட்டு இருந்தான். அவன் வந்து ஒரு வரம் வாங்கினான் பெருமாள்கிட்ட, ஒரு வரம் வாங்கினான். என்ன வரம் வாங்கினான்னு சொன்னால், நான் ரொம்ப நன்னா தூங்கணும் அப்படின்னு கேட்டான். சரி தூங்கிக்கோ அப்படின்ட்டார். அப்போது சரி எப்படா எழுந்துப்பேன் அப்படின்னா, என்னை யாராவது எழுப்பணும்னு ட்ரை பண்ணால்னா, நான் எழுந்து யார் முகத்தில் முழிக்கிறேனோ அவள் பஸ்பம் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லி வரான் அவருக்கு. சரி போய் தூங்கிக்கோடான்னா, அவன் எங்கேயோ ஒரு குகையில் போய் நன்னா தூங்கின்னு இருக்கான். இதை பின்னாடி வேற இன்னொரு தசகம் கடைசியில் வரும்போது, ஜராசந்த இது வரும்போது அதில் வரும். அப்போ அந்த ஜராசந்தனோட ஃபோன் போட்டி இப்போ சண்டை போடுறார் கிருஷ்ணர். அந்த ஜராசந்தனோட போட்டி போடும்போது என்ன சொல்கிறான்னா, அந்த ஜராசந்தன் வந்து பெரிய பராக்கிரமசாலி, அவனோட போட்டி போடுறது சண்டை போடுறார். சண்டை போடும்போது என்ன பண்ணுவார்னா, அவன் படையோடு வருவான், எல்லா படையும் அனுப்பி விட்டு அழிச்சிடுவார், ஜராசந்தனை மாத்திரம் விட்டுருவார். திருப்பி வருவான், திருப்பி எல்லாத்தையும் அழிச்சிடுவார், திருப்பி விட்டுருவார். அது மாதிரி 18 வாட்டி வரான் அந்த ஜராசந்தன். அப்போ பலராமன் கேட்குறார், அண்ணா இவன் போயிட்டு திருப்பி திருப்பி வரான் இல்லை கண்ணா, எதுக்கு நீ வந்து இவனை விட்டு விட்டு திருப்பி திருப்பி அனுப்புற, அவனையும் சேர்த்து நீ அழிச்சிட வேண்டித்தானே, அவனை மட்டும் எதுக்கு நீ அனுப்புற அப்படிங்கிறார். அப்போ தான் கிருஷ்ணா சொல்கிறார், இல்லைடா இவனை விட்டாத்தான் இவன் பின்னாடி எவ்வளோ கெட்டவன் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொருத்தனா வரான் இல்லை, இப்போ இவ்வளோ கெட்டவன் இருக்கான் இல்லையா, அவனை அனுப்பினா தானே தெரியும். இவனை இப்பயே நான் அழிச்சிட்டேனானா, அந்த கெட்டவாள்லாம் திருப்பி வேற ரூபத்தில் வெளியில் வருவா இல்லையா, அப்போ மக்களுக்கு தொல்லை கொடுப்பாளே, அப்போ நான் மொத்தமாக களை எடுக்கணும், மனுஷாலோட கஷ்டத்தை நான் சுத்தமாக போக்கணும்னு என்ன பண்ணணும், மொத்தத்தையும் வெளியில் வர வைக்கணும், அக்கிரமத்தெல்லாம் வெளியில் வச்சு வர வச்சு அழிச்சா தானே அது மொத்தமாக அழியும் அப்படிங்கிறார். இதே மாதிரி தான் ராமாவதாரத்தில் அந்த தாட்டக்கா வதம் பண்ணும்போது என்ன பண்ணார், ஒரு அம்பு விட்டார் இல்லையா, மாரிச்சன் சுபாகுன்னு ரெண்டு அசுரர்கள் வந்தா, ஒரு அம்பு விட்டார், அந்த ரெண்டு அந்த அம்பு ரெண்டா பிரிஞ்சுது. பிரிஞ்சு போய் என்னாச்சுன்னா, சுபாகுன்றவனை ஜலத்துல அமுக்கி அமுக்கி எடுத்து அவனை கொண்டுடுத்து. ஆனா மாரிச்சன் என்ன பண்ணிட்டான், ஓட ஓட தொடர்த்தி அடிப்பட அடிப்பட விட்டுட்டான். ஏன்னு சொன்னா, அவன் வந்து பின்னாடி வேணும், எங்க அவன் வந்து தான் மானா வந்து சீதையை கடத்தின்னு போய் என்னோட ராமாவதாரத்தோட அர்த்தம் வந்து முடியணும். ராமாவதாரம் எதுக்கு, ராட்சசன் இவனை ராவணனை அழிக்கிறதுக்கு. அப்போ ராவணனை அழிக்கிறதுக்கு இந்த மாரிச்சன் தான் எனக்கு பின்னாடி உறுதுணையாக இருக்க போகிறான். அப்போ இவனை நான் இன்றைக்கி விட்டு வச்சா தானே அவன் நாளைக்கு மானா வருவான், அதனால தான் அந்த மாதிரி ராமாவதாரத்தில் விட்டு வச்சார். அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் இந்த ஜராசந்தன் அப்போ என்ன பண்ணுறாருனா, எல்லாரையும் அழிச்சு முடிச்சிட்றாரு. கடைசியாக என்ன பண்ணுறாரு, இந்த ஜராசனை இவனை பயந்துட்டான், இவன் இப்போ ஓடுற ஆரம்பிச்சிட்டான், எதிர்த்து நின்னோ ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட ஆரம்பித்த உடனே அவனை துரத்திகிட்டே போகிறார் போகிறார் போன உடனே அவனை வந்து அந்த குகை உள்ளே போய் ஒளிஞ்சு விட்டான். எங்கே, அந்த முரன் தூங்குறான் இல்லையா, அந்த குகை உள்ளே போய் ஒளிஞ்சு விட்டான். ஒளிஞ்சு நின்னோடனே அந்த குகை வாசலை மூடிட்டார் கிருஷ்ணர். மூடின உடனே அவன் எழுந்து பார்த்துட்டான், அந்த முரன்றவன் வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுத்து, எழுந்து பார்த்தான் ஜராசந்தம் பஸ்பம் ஆகிட்டான்.
அப்படி அந்த முரணையும் அழிச்சிட்டார். அப்புறம் முரணையும் விட்டு வைக்கிறது இல்லை இல்லையா, ஏன்னா ஜராசந்தன் வந்து அவனை அழிச்சு அவன் இவனை அழிச்சிட்டான், சரியா போச்சு. அது மாதிரி அந்த முரணை அழிச்ச எப்படி நீ வந்து பண்ணி அழிச்சியோ அந்த மாதிரி என்ன பண்றன்னா நீ கெட்டவாளை அழிச்சிடுவ. இந்த அந்த மாதிரி வந்து வெளியில இருந்து தான் பண்ணுவார் இவர். எப்படி ஜராசந்தனை அனுப்பி அந்த முரணை அழிச்சியோ, நீ இவர் தன்னை டைரக்டா போல, ஜராசந்தன் அனுப்பி தானே அழிச்சார், அந்த மாதிரி நீ என்ன பண்ணினா தூரம் இருந்து தான் நீ பார்த்த. அதுக்கப்புறமா அது முடியாத டைம்ல அதுக்குள்ள நீ உள்ள போன, உள்ள போய் என்ன பண்ண அந்த சிருஷ்டி பண்றதுக்கு சஞ்சோதிதா ஊக்கப்படுத்தினாராம், ஊக்கப்படுத்தினாராம் அந்த சிருஷ்டிக்கு வந்து ஊக்கப்படுத்தினார். ஊக்கப்படுத்திட்டு என்ன பண்ணின புத்தி தத்துவத்தை கொடுத்த. புத்தி தத்துவத்தை கொடுத்தாத்தானே வந்து யோசிக்க முடியும் இல்லையா. அந்த புத்தி தத்துவத்தை கொடுத்து அந்த சிருஷ்டிக்கு நீ மாயை ஸ்ரீ மகாலட்சுமியோட சேர்ந்து பண்ணின அந்த புத்தி தத்துவம் என்ன ஆச்சுன்னா அதுதான் அந்த மகத்து தத்துவம்னு வந்தது. மகத்து நம்மளோட திமுரு அகங்காரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மகத்து தத்துவத்தோட அது சேர்ந்து வந்தது. இதை நீ உண்டு பண்ணின அப்படின்னு சொல்றாரு.